ஒரு நைன்டிஸ் ஆர் ஏர்லி டூ கே கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெசேஜ் டெலிவரி ரிப்போர்ட் அப்படின்றத பார்த்துருப்பீங்க தெரியாது அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் எப்படி நம்ம சென்ட் பண்ணக்கப்புறம் ரீட் ரிசிப்ட் அதே மாதிரி முன்னாடி எஸ்எம்எஸ் அனுப்பும்போது டெலிவரி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும் இது அவங்களுக்கு மெசேஜ் ப்ராப்பராக போய் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நாஸ்டாஜிக் மெமரிஸ் இது வெறும் மெசேஜ் டெலிவரி ஆகிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தக்கப்புறமே தான் இந்த வாட்ஸ்அப்லாம் வந்து அதுக்கப்புறம் ரீட்ரெஸிவ் கான்செப்ட் ரொம்பவே ப்ராப்ளம் ஆகுது ஆனால் கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்கேன் இந்த இமெயில் கிட்ட ஸ்டில் இந்த ரீட்ரெஸ் ஃபீச்சர் இல்லை இதனால யாருக்கும் நீங்கள் மெயில் அனுப்புறீங்க அப்படின்னா அவங்க அதை பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஓகே அவங்க பார்த்துட்டாங்க படிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும் இல்லைனா தெரியாது பட் இந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ண ஒரு வழி இருக்குது அது என்ன எப்படி ஒர்க் ஆகும் அண்ட் எப்படி நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு தான் இந்த எபிசோட டெக் ஃபார் நோப்ஸில் நம்ம பார்க்க போகிறோம் பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என் பேர் அன்சாரி நான் ப்ரொடக்டிவிட்டி கோடிங் அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸும் பண்ணுவேன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் இதெல்லாம் இந்த கண்டென்ட்ல நான் விரும்பி பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வித்வுட் ஃபர்டூ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் அட் ஏர்லி டூ தௌசண்டில் மைஸ்பேஸ் ஃபேஸ்புக் இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் பூம் ஆகிட்டு இந்த டைமில் வெப்சைட்டுக்கு எத்தனை பேர் வராங்க எங்கே இருந்தெல்லாம் வராங்க அப்படின்லாம் ஒரு ஸ்டாட்ஸ் வந்து வெப்சைட் ஓனர்ஸ்க்கு கிடைச்சா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சதுதான் இந்த ட்ராக்கிங் பிக்சல் அவர் ஸ்பை பிக்சல்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ட்ராக்கிங் பிக்சல்ன்றது ஒன் கிராஸ் ஒன் ஒரு இமேஜ் இதை வெப்சைட் ஓனர்ஸ் அவங்களோட வெப்சைட்டில் போட்டுட்டா யாருக்கானுக்கும் இது தெரிய போகிறது இல்லை ஆனால் வெப்சைட் ஆக்சஸ் பண்ணும்போது ஒரு ரிக்வஸ்ட் இந்த இமேஜை ஃபெச் பண்ணுறதுக்காக சர்வர்க்கு போகும் ஸோ இதை வச்சு யூசர்ஸ் எத்தனை பேர் வந்திருக்காங்க எங்கேருந்து வந்திருக்காங்க அண்ட் எந்த பேஜ் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்ஸ் வந்து வெப்சைட் ஓனர்ஸ்க்கு கிடைக்கும் இந்த டெக்னிக் என்ன கொஞ்சம் பழசாக இருந்தாலும் நிறைய தேர்ட் பார்ட்டிஸ் குக்கீஸ் வச்சு ட்ராக் பண்ணாலும் நிறைய வெப்சைட் ஸ்டில் இந்த ட்ராக்கிங் பிக்சலை தான் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் இது மூலமாக தான் நீங்கள் எந்த ஆடை பார்க்குறீங்க எந்த ஆப்ஸ்லாம் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ஃபேஸ்புக் ட்விட்டர் இவங்க எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆட்ஸ் ஷோ பண்ணுறாங்க ஸோ கம்மிங் பேக் டு த ரீடர்ஸ் இஃப் கான்செப்ட் என்ன நிறைய பேர் அவங்க ட்ராக்கிங் பிக்சல்ஸ் வந்து வெப்சைட்ஸில் யூஸ் பண்ணாலும் நிறைய மார்க்கெட்டிங் கம்பெனி அவங்களோட நியூஸ் லெட்டர்ஸ் எத்தனை பேர் படிக்கிறாங்க ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க இந்த ட்ராக்கிங் பிக்சல்ஸ் அவங்களோட இமெயிலை வச்சு அனுப்புகிறாங்க இங்கேயுமே அதே கான்செப்ட் தான் ஒரு யூசர் அந்த மெயில ஓப்பன் பண்ணும்போது அந்த இமேஜை ஃபெச் பண்ணுறதுக்காக சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் போகும் இது மூலமாக எத்தனை பேர் ஓப்பன் பண்ணி பார்த்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு மார்க்கெட்டிங் டீமுக்கு ஒரு ஸ்டார்ட்ஸ் கிடைக்கும் இதை நம்ம ஒரு சின்ன டெம மூலயமா பார்ப்போம் ஃபஸ்ட் சின்னதை நான் ஒரு சர்வர் ரெடி பண்ணிக்கிறேன் இது நீங்கள் என்ன லாங்குவேஜ் லெவனாக பண்ணலாம் நான் ஜேஎஸ்சில் சிம்பிளாக பண்ணிக்கிறேன் இது ஒரு சிம்பிளான ஸ்டாட்டிக் சேவை தான் வச்சிருக்க இமேஜை எடுத்து மட்டும் தான் கொடுக்க போகுது வேறு எதுவும் பெருசாக பண்ண இல்ல அண்ட் ஃபெட்ச் பண்ணும்போது ஒரு லாக் போடும் இந்த இமேஜை நான் அப்படியே டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி இல்லைன்னா லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணி பேசாமல் ஹெச்டிஎம்எலாக மாற்றி அந்த ஹெச்டிஎம்எல் இமெயிலை வச்சு அனுப்பிச்சேன்னா நார்மலாக ஒரு இமெயில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த இமேஜை ஃபெட்ச் பண்ணும்போது நம்ம சர்வருக்கு ஒரு ரிக்வஸ்ட் வரும் ஸோ இது மூலமாக நம்ம தெரிஞ்சிக்கலாம் வெதர் அவங்க மெயில ஓப்பன் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ ட்ராக்கிங் பிக்சல்ஸ் தான் என்னென்னு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த வாட்டிலேருந்து நீங்கள் வந்து யாருக்காச்சும் மெயில் அனுப்புறீங்க ரெசியூம் அனுப்புறீங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அனுப்புங்க பார்த்துட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கும் அண்ட் முக்கியமான விஷயம் லெஜிட்டா பிகாஸ் இப்போ இருக்க ஜிமெயில் அண்ட் யாகுலாம் உங்களோட இமெயில ஸ்பேமில் போட கூட நிறைய சான்சஸ் இருக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் த வீடியோ வித் யோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கிய பிரெஸ் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் இஸ்